ஐந்தாம் வகுப்பு தமிழ் விடைத்தாள் திருப்புதல் சென்ற வாரம் நடந்த தேர்வுக்குண்டான வினாத்தாள்களுக்கு விடைகளை பின்வருமாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனிங்க கவனித்து நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் ஓகேவா கொஷின் பேப்பர் பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள் பொருள் எழுதுக பொருள் எழுதுக ஒன்று வனப்பு வ நுப்பு வனப்பு வனப்புக்கு என்ன பொருள் அழகு 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 இரண்டு பண் பண்ணுக்கு என்ன பொருள் இசை 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 மூன்று வேந்தன் மூன்று வேந்தன் அரசன் அ ர ச இன் அரசன் நான்கு கண்ணோட்டம் கண்ணோட்டம் இறக்கம் க இம் இறக்கம் ஐந்து வாட்டான் ஐந்து வாட்ட வருத்தமாட்டான் இன் அடுத்தமன் அடுத்த ரோமன் இரண்டாவது பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக ஒன்று நன் என்றல் நென்றல் அது எப்படி எழுதணும்னு பாருங்கள் நன்று கூட்டல் என்றல் நன்னென்றல் நன்று கூட்டல் என்றல் நன்று கூட்டல் என்றல் ஏ இல் என்றல் நன்று கூட்டல் என்றல் இரண்டு பொற்காசு பொற்காசு பொன் கூட்டல் காசு பொன் கூட்டல் காசு போன் கூட்டல் காசு 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 மூன்று கொடைத்திறம் மூன்று கொடைத்திறம் கொடை கூட்டல் திறம் கோ டை திறம் தி திறம் கொடை கூட்டல் திறம் நான்கு வாரி கொடுத்தல் நான்கு வாரி கொடுத்தல் வாரி வாரி கூட்டல் கொடுத்தல் கோ டு த இல் ஐந்து கொடைப்பண்பு ஐந்து கொடை பண்பு கொடை கூட்டல் பண்பு கோடை கொடை கூட்டல் பண்பு பா இன்பு பண்பு மூன்றாவது ரோமன் எதிர்ச்சொல் ஒன்று மேலே ஒன்று மேலே கீழே இரண்டு அருகில் தொலைவில் தொலைவில் மூன்று இரவு பகல் நான்கு பல சில ஐந்து உள்ளே வெளியே மீண்டு ஒருமுறை நான் சொல்கிறேன் கவனிங்க ஒன்று மேலே கீழே இரண்டு அருகில் தொலைவில் மூன்று இரவு பகல் நான்கு பல சில ஐந்து உள்ளே வெளியே ஃபோர்த் ரோமன் பொறுத்துக ஒன்று பேழை பேழைக்கு என்ன சரியான விடை பெட்டி பேடை என்றால் பெட்டி இரண்டு மாரி மாரி மழை மாரி மழை மூன்று வாயில் வாயில் வாசல் வாசல் நான்கு ஆணை ஆணை கட்டளை கட்டளை ஐந்து இரவல் இரவல் கடன் இரவல் கடன் பாருங்க மீண்டும் ஒரு முறை பேழை பெட்டி மாரி மழை வாயில் வாசல் ஆனை கட்டளை இரவல் கடன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதும் நான் இங்கே ஒன் டூ த்ரீ போட்டிருக்குறேன் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது நீங்கள் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ பேழை இருக்குது பேழைக்கு நேரம் எதுக்கா சரியான விடை பெட்டி அப்போது இந்த ஒன்றுன்னு எழுதிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பெட்டின்ற வார்த்தையை எடுத்து இங்கே எழுதணும் நல்லா கவனிங்க இந்த இதே மாதிரி நீங்கள் நம்பரும் போடக்கூடாது இங்கே நம்பர் போட்டு வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா நீங்கள் நம்பர் போடக்கூடாது அதே மாதிரி இந்த கிராஸ் பண்ணுறது கோடு போடுறது அதுவும் போடக்கூடாது இப்போ நீங்கள் பெரிய பிள்ளைங்களாம் வந்துட்டீங்க இல்லையா அதனால் அதற்குரிய இந்த வினாவிற்குரிய விடையை எடுத்து அதுக்கு நேராக எழுதணும் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே இங்கே இருக்கிறது எல்லாமே வினா இங்கே இருக்கிறது எல்லாமே விடை இந்த வினாவிற்குரிய இந்த வினாவிற்குரிய விடை எதுவோ அதை எடுத்து அதுக்கு நேராக எழுதணும் பேழை அதுக்கு நேராக என்ன பண்ணணும் இந்த பெட்டி என்ற வார்த்தையை எடுத்து எழுதணும் மாரி இந்த மாறின்ற இடத்துல என்ன எழுதணுங்க மழை இந்த வார்த்தையை அதுக்கு நேராக எடுத்து எழுதணும் வாயில் என்ன பண்ணணும் அதுக்கு நேராக வெரி குட் வாசல்னு எழுதணும் ஆணை ஆணைக்கு நேராக என்ன எழுதணும் கட்டளை வெரி குட் மூன்று சாரி ஐந்து இரவல் கடன் இந்த கடன் என்ற வார்த்தையை எடுத்து இங்கே எழுதணும் இந்த வினாவிற்கு நேராக விடை இருக்கணும் பொறுத்துக எப்பொழுதுமே அப்படிதான் எழுதணும் சரிங்களா 5th ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக 5th ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று நாட்டு மக்களை வருத்தாமை டேஷுக்கு அழகு ஒன்று நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு என்னது? அரசனுக்கு அழகு இரண்டு கண்ணுக்கு அழகு பிறரிடம் டேஷ் காட்டல் இரக்கம் காட்டல் இரண்டு கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல் மூன்று வாரி கொடுக்கும் வள்ளல் டேஷ் மூன்று வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி வல்வில் ஓரி நான்கு சிறுபஞ்சம் மூலம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது நான்கு சிறுபஞ்சம் மூலம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது காரியாசன் காரியாசன் ஐந்து காலுக்கு அழகு டேஷ் ஐந்து காலுக்கு அழகு டேஷ் பிறரிடம் செல்லாமை பிறரிடம் செல்லாமை சிக்ஸ்த்து ரோமன் பிறமொழி சொற்களை களவாமல் எழுதுக சிக்ஸ்த் ரோமன் பிறமொழி சொற்களை களவாமல் எழுதுக இங்கே பாருங்க இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பிறமொழி சொற்கள் என்னது ஆங்கில சொற்களுக்கு சொல்ல கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்ம எப்படி தமிழில் எழுதணும் அப்படின்றத பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் நான் இந்த ஐந்து நான் முதல்ல நான் வாசிக்கிறேன் கவனிங்க அதுக்கப்புறம் நான் அந்த கொஸ்டின் ஆன்சரை நான் பார்க்கலாம் நம்ம ஒன்று நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் இரண்டு பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் மூன்று என்னுடைய புக் டேபிளில் உள்ளது நான்கு தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான் ஐந்து என் பிரதர் ஃபோன் வைத்துள்ளான் என் பிரதர் ஃபோன் வைத்துள்ளான் இங்க பாருங்க பிறமொழி சொல் இந்த பிறமொழி சொல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நான் அண்ட் பண்ணியிருக்கேன் டிவியில் என்னது பிறமொழி சொற்கள் அடுத்து ஸ்நாக்ஸ் பிறமொழி சொற்கள் புக் டேபிளில் இது பிறமொழி சொற்கள் ஃபஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நான் டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வந்து என்னது பிறமொழி சொற்கள் பிரதர் ஃபோன் இதுவும் பிறமொழி சொற்கள் இந்த பிறமொழி சொற்களை நீக்கிட்டு எவ்வாறு தமிழ் சொற்களை எழுதணும் அப்படின்றத அடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பிறமொழி சொற்களுக்கு களவாமல் எழுதுக பார்த்தேன்லையா அதுக்கு நான் ஆன்சர் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒன்று பாருங்கள் நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் அதுக்கு ஆன்சர் பாருங்கள் நான் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்தேன் நீங்கள் நியூஸுன்றதுக்கு என்ன வரணும் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்தேன் இரண்டு பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் பாலன் சிற்றுண்டி சாப்பிட்டான் பாலன் சிற்றுண்டி சாப்பிட்டான் மூன்று என்னுடைய புக் டேபிளில் உள்ளது என்னுடைய புக் டேபிளில் உள்ளது என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது நான்கு தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான் தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான் தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருவிழா கொண்டாடினான் தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருவிழா கொண்டாடினான் ஐந்து என் பிரதர் ஃபோன் வைத்துள்ளான் என் பிரதர் ஃபோன் வைத்துள்ளான் என் அண்ணன் அலைபேசி வைத்துள்ளான் என் அண்ணன் அலைபேசி வைத்துள்ளான் இந்த ஃபோனுக்கு என்ன இது தமிழ்ச்சொல் அலைபேசி ஃபோனுக்கு தமிழ்ச்சொல் அலைபேசி அடுத்து மனப்பாடம் மணப்பாடம் ரோமன் மணப்பாடம் மணப்பாடம் பாருங்கள் சிறு பஞ்ச மூலம் இந்த பாடலை எழுதணும் சிறு பஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு மீண்டும் ஒரு முறை கவனிங்க மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு இங்கே பாருங்க இந்த நன்னென்றல் என்ற இடத்துல பிரித்து கொடுத்துருக்குறாங்க அதே இதே மாதிரி தான் நீங்களும் எழுதியிருந்துருக்கணும் இங்கேயும் பாருங்கள் நன்னென்றல் பிரித்து கொடுத்துருக்காங்களா படிக்கும்பொழுது சேர்த்து படிக்கணும் படிக்கும்பொழுது இந்த இடத்துல சேர்த்து படிக்கணும் சரிங்களா இந்த பாடலை எழுதியவர் காரியாசன் காரியாசன் அடுத்து எத்து ரோமன் வினாக்களுக்கு விடையளி வினாக்களுக்கு விடையளி எவையேனும் ஐந்து மட்டும் நான் ஃபஸ்ட்டில் நான் என்னென்ன வினான்னுட்டு நான் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வினாவுக்கும் விடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அரசனுக்கு அழகை தருவது எது அரசனுக்கு அழகை தருவது எது இரண்டு பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன மூன்று காலுக்கு எது அழகை தருகிறது காலுக்கு எது அழகை தருகிறது நான்கு பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் ஐந்து இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது ஆறு வல்வில் ஓரியின் சிறந்த யாது ஆறு வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக நான் வினாவையும் விடையையும் வினாவையும் ரெண்டுமே நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆன்சர் அதுக்குண்டான ஆன்சர் நான் சொல்லி கொடுக்குறேன் கவனிங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரசனுக்கு அழகை தருவது எது அரசனுக்கு அழகை தருவது எது அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவரை புகழ்ந்து கூறுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் மூன்று காலுக்கு எது அழகை தருகிறது காலுக்கு எது அழகை தருகிறது காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை நான்கு பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் நான்கு பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ்கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க என மன்னனை பார்த்து பாணன் வாழ்த்தினான் ஒன் செகண்ட் ஃபோர்த் ஒன் பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ்கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க என மன்னனை பார்த்து பாணன் வாழ்த்தினான் யாது வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது அள்ளி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி வீரத்திலும் சிறந்தவனாக விளங்கினான் ஆறு வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது அள்ளி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி வீரத்திலும் சிறந்தவனாக விளங்கினான் இந்த ஆறு வினா விடையலை ஏதாவது ஐந்து நீங்கள் எழுதியிருந்தாலே போதுமானது சரிங்களா அடுத்து விரிவான விடையலி ரோம நம்பர் நைன் விரிவான விடையளி வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் மூணு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் இரண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவுவேன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவுவேன் மூன்று பின்தங்கிய நிலையிலுள்ள மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலில் படிப்பில் உதவி செய்வேன் மீண்டும் ஒரு முறை கவனிங்க வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவுவேன் பின்தங்கிய நிலையிலுள்ள மாணவர்களுக்கும் கற்றல் கற்பித்தலில் படிப்பில் உதவி செய்வேன் நன்றி வணக்கம்